ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ரிவல் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸ்டேஜ் வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பண்ணாமல் பார்க்காதீங்க. ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 2 வந்தாச்சு, 1 வீக்கில் லெவல் 2 வந்தாச்சு. அடுத்த ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளே நம்ம லெவல் 3 போயில அடுத்து நம்ம ஆள் சேர்த்துக்கலாம். கில்டு இன்ஃபோ பார்த்துக்கோங்க, ரெக்வஸ்ட் கொடுக்காங்க, ரெக்வஸ்ட் கொடுங்க கைஸ். ஓகேவா, ஸ்கில்டு பிளேயர் வந்து எங்களுக்கு தேவைதான், அதனால் இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ எந்த கில்டு லெவலில் யார் இருக்கா, யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கக்குட்டி என்ன இன்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஓ நம்மளா இது, சாரி சாரி. பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் அவுட் போயிட்டி, இவர் தான் கைஸ் நம்மளோட ஆக்டிவ் லீடர். கீழே பார்த்தீங்கன்னா ஆரோஜி ஃபேமிலி ரோட் 2-10K 1 ON YT. ஓகே கைஸ், பார்க்காம இவர் சேனல்ஸை பார்க்காம போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சூப்பர் ஸ்கில்டு பிளேயர் தான், அப்போடா வேறு லெவலில் வச்சுருக்கேன் இப்போது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரோஜி அசாசின் ப்ரோ, அசாசின் ப்ரோ இருக்காக எல்லாருக்காக எஃப்எஃப் அண்டு சர்மிகால் எதுக்கு எதோ வச்சுருக்காரு. ஓகே, நம்மளுக்கு யாரெல்லாம் தெரியாது, பார்த்தா நம்ம நல்லா பயிலுங்க. ப்ரோக்கன் ப்ரோ, நோ ரூல்ஸ் ஒன்லி டூல்ஸ், ரைமிங் ஏதோ இங்கிலீஷ் தெரிஞ்சதை போட்டு வச்சிருக்காரு. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போயிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா YYVVV ப்ளே பாய், உண்மையில் ப்ளே பாயாக இருப்பாரோ. சரி விடு, பேருக்கு ஏற்ற மாதிரி 1-1 லெஜெண்ட், ஓ உல்ஃப் 777 எம்ஜிய லெஜெண்ட், 6-finger பிளேயர், TN நம்பர் 1 6-finger பிளேயர். ஓ பை, 6-finger பிளேயரா, பத்தரில் எனக்கு என்னோட கேம் பிளே. இவரோட சேனல் லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லன் ப்ரோ இருக்காக மை ஃப்ரெண்ட் இன் மை பிளட்டு, ஒரு சரியான கருத்துக்கு. இவர் ஒரு பிசி பிளேயர், டெவில் பாய், YT ஸ்டார் கேமிங் சென்டர் பிசி சிம் ஸ்னைப்பர் பிளேயர். இப்போ இவரும் ஸ்னைப்பர் பிளேயர், போய் பார்த்துருங்க, வேறு லெவலில் அடிப்பார்ப்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரிஸ் என்பவர் நம்மளோட ஆஃபீஸர், பவரிஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஓ பை, ஏதோ சொல்கிறாங்கப்பா நிறைய பேர் இங்கிலீஷ் நிறைய இது கொண்டு சொல்கிறீங்க, நம்மளுக்கு தான் புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க, அடுத்து பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள கோகுல் ப்ரோக்காக, கோகுல் ப்ரோ நவ் ஐ எம் டெவில். ஓ பை, டெவிலோட ஃபேனாக இருப்பார் ப்ளோ. ஆரோஜி ஓபி டெவில், அவரோட ஃபேனாக இருப்பா அவ்வளோ, தமிழ் பிளேயர் ஓபி. அடுத்து பார்த்தீங்கன்னா மூன் ஆரோஜி மூன் இருக்காக, டெவில் இஸ் மை பிளட். என்னப்பா அதான் டெவில் டெவில்னு வச்சுருக்கீங்க, அவர் டெவிலோட ஃபேன்ஸாக இருப்பீங்களோ. ஓகே, நவீன் வைட்டி, ஆரோஜி நவீன் வைட்டி ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ரஷ் கில் ஆர் டை லோ என் பிசி நூப், இவர் பிசி பிளேயரா தெரியல எனக்கு. ஆரோஜி எவர்டு எவார்டு, ஓகே இவார்டு கிளனி த ஓபி ரஷர், இவரோட ஸ்குவாடோட ரஷராக இருப்பார் போல, அதான் வச்சுருக்காரு. நம்மளோட மனுஷன் ஆரோஜி மனுஷன் கைஸ், ஐ லவ் ஃப்ரீ ஃபயர் வச்சுருக்காரு, நீட்டாக வச்சுருக்காரு. சரி, நம்மளுடைய ஆரோஜி இன்சன் ப்ரோ இவருக்கு தான் நான் தான் ஃபான் கொடுத்தேன். எக்ஸாம் கம்மிங், டோன்ட் கிக் மீ அவுட் ஆஃப் த கில்லு ப்ளீஸ், என்னென்ன சொல்கிறான் பாருங்கள். சரி விடுங்க, எதெல்லாம் போட்டில் வைக்கணும்னு தெரியலை. சரி விடுங்க, நம்மளோட ஆரோஜி பாட் வைட்டி, வைட்டி மிஸ்டர் பாட் வைட்டி, எக்ஸ்ட்ரீம் லெவல் அழுத்திப்புடி, என்ன சொல்கிறான் பாருங்க இவன், அந்த மாதிரிதான் இருக்குது. தர்ஷன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் கால் மீ பாட் பிகாஸ் ஐ எம் 1 GB RAM பிளேயர். 1 GB RAM தெரியலையே கேஸ், நான் கேட்டு சொல்கிறேன், 1 GB RAமா இல்லை சும்மா வச்சுருக்கிறான்னு தெரில. ஐலோ ஃப்ரீ ஃபயர் ஆக்கி ப்ரோ, வேண்டியச்சா நிறுத்தம். அதை வந்து உல்டன் நேற்று தான் இது பண்ணாரு, ஐ எம் ஃப்ரம் சென்னை தமிழ்நாடு. இப்போ வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி ஏல் ஆல்ஃபா ஆல்ஃபா கில்ல இருக்காரு, ஐ எம் த டேவிட் ஆஃப் மை வேர்ல்டு. கலக்கு ப்ரோ கலக்கு, மிஸ்டர் ஹூ, ஐ லவ் ஃப்ரீ ஃபயர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரோஜி ஹசிக்ஸ், ஹசிக்ஸ் ஒய்டி ரியாஸ் கேமிங், ரியாஸ் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ரியாஸ்னு. ஐ எம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் டு த திங்கிங் ஹேட் ஒய்டி, எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா போன வாரம் கொடுத்த ஒரு க்ளோரி முடிச்சாச்சு. ஆஃபீஸர் ஆஃபீஸரும் ஆக்டிவ் கில்டர் தான், வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் கிட்ட பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பை காய்ஸ், பாய்.